சத்தியோதயம் நல்லதே நடக்கும். ஒரு 24 மணி நேரம் தியானம் பண்ணே இருக்கும், சொல்ல போறது இல்லை. ரெண்டு விஷயம் கியூர் பண்ணுது உங்களைய, ரெண்டு விஷயம் கியூர் பண்ணுது. ஒன்று மெடிசன், இன்னொன்று மெடிடேஷன். ஏன் இது ரெண்டுக்கும் பேர் ஒரே மாதிரி ரைட்டாக இருக்கு பாருங்க, மெடிசன் மெடிடேஷன். மெடிசன் வந்து ஃபார் பாடி, மெடிடேஷன் ஃபார் மைண்ட். மனம் செம்மையாகிறது ரெடி பண்ணணும் நீங்கள் எப்பயுமே. மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிசன் எந்த காலத்துலேயுமே வேலை செய்யாது, அது டெம்பரரி கியூர். மைண்டுக்கு எந்த காலத்துலேயுமே மெடிசன் எந்த காலத்தையும் ஒத்து வராது. மைண்டுக்கு ஓன்லி ஃபார் மெடிடேஷன்ஸ் தான். மெடிடேஷன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் மெடிடேஷன் கரெக்டாக பண்ண போது மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிடும். இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது, உடம்புலையா மனதுலையா? மனசில் தான். இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நத்திங். முதல்ல மனசில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மன பிரச்சனையில் இருந்து தான் உடல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ எத்தனை நோய் இருக்குது, ஒரே நோய் தான். எத்தனை பிரிஞ்சிருக்குது, 48, 80, 40 நோய் இருக்குது உடலில். நோய் காரணம் வந்து ஒரே ஒரு நோய். இந்த ஒருணம் எங்கேருந்து வருது, மனதுலேருந்து வருது. இப்போ மனதுக்கு தேவை என்னது, மெடிசனா மெடிடேஷனா? மெடிடேஷன் ஒன்று போதும் உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் சாதிக்கணும். மெடிடேஷன் பண்ணாக்கா மெடிசனே தேவையில்லைன்றார் அதுக்கு பகவான். ஓசோ தான் அதை அதிகமாக சொல்வார். மெடிடேஷன் பண்ணுறவன யாருக்குமே மெடிசனே தேவைப்படாது. மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், என்றைக்கு மெடிசனுக்குள்ளே போயிட்டியோ உனக்கு மெடிடேஷனே வராது. மெடிசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் வந்துடு அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறேன் அவ்வளோதான்.